கடாயை வச்சுக்கோங்க. அதுல மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருதும் நாம ஒரு பேக்கெட் வத்த சேமியாவை இதுல சேர்த்துடலாம். மிதமான சூட்ல சேமியா வேகட்டும். மூணு நிமிஷம் தான் ஆச்சு, சேமியா வெந்துருச்சு. மிக்சி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி, மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பாதி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா முழுசாவே சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மல்லி, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரகம், கடைசியா மூணு பெரிய சைஸ் தக்காளி. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம இத அரைச்சுக்கோங்க. நம்முடைய டொமேட்டோ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடாய வச்சுக்கோங்க, அதுல எண்ணெயை ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நாம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நான் மிக்சியில் உள்ள மசாலாவை எடுத்து ஊத்திட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரை இது வேகட்டும். உப்பும் காரமும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையா இருந்தா சேர்த்துக்கோங்க. நான் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப நாம சேமியாவை சேர்த்துடலாம். சேமியாவை சேர்க்கும் போது அடுப்புல சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச சேமியாவை இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்லயே இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் சரிசமமா கலந்தாச்சு. கடைசியா இறக்குறதப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தூவி கலந்து இறக்கிடுங்க. நம்மளோட சுவையான தக்காளி சேமியா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.